வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் கதலின் சேனல். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆறாம் வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி மூன்றாம் பருவ தமிழ் புத்தகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒன்றாவது இயலின் நால் வகை சொற்கள் எனும் இலக்கண பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழில் சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும். பூ, கை போன்ற சொற்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் வந்து தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை வந்து சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு, ஈ. ஈ என்பது வந்து ஒரு பூச்சி இனம். பூ என்பது வந்து ஒரு மலரை குறிக்கிறது. மை என்பது வந்து கண்மையையும் குறிக்கலாம், அல்லது எழுதக்கூடிய அந்த மையையும் குறிக்கலாம். இவ்வாறு ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்று ஒரு பொருளை உணர்த்தினாலோ அதை வந்து சொல் அப்படின்னு தான் சொல்லுவோம். வரையறுப்போம். இங்கே கா இல் எனும் இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டு எழுத்து சேர்ந்து கல் எனும் ஒரு பொருளை குறிக்கிறது. அதற்கடுத்து க ட இல் ஒன்றுக்கு மேற்பட்ட மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து கடல் என்னும் ஒரு சொல்லை தருகிறது. அதேபோல் ஒன்றுக்கும் மேற்பட்ட நான்கு எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து தங்கம் எனும் ஒரு பொருளை குறிக்கிறது. இலக்கண அடிப்படையில் சொற்களை வந்து நான்கு வகையாக வகைப்படுத்துகிறாங்க. அவையாவன வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். முதல்ல வந்து பெயர் சொல் அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் வந்து பெயர் சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, பாரதி. பாரதி என்பது வந்து ஒரு கவிஞனுடைய பெயரையோ அல்லது ஒரு பெண்ணினுடைய பெயரையோ குறிக்கக்கூடிய ஒரு சொல். பெண் மட்டும் இல்லைங்க, ஆணுக்கும் இந்த பாரதி எனும் பெயர் வந்து சூட்டப்படுகிறது. இவ்வாறு ஏதோ ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் வந்து பெயர் சொல் என அழைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் என இன்னும் சில சொற்களை வந்து இந்த பெயர்ச்சொலுக்கு வந்து உதாரணமாக கொடுத்துருக்காங்க. வினை சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். வினை அப்படின்னா செயல். ஒரு செயலைத்தான் வினை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு, வா, போ, எழுது, விளையாடு. எழுதுனா ஏதேனும் ஒன்றை எழுது. எழுதுறது வந்து ஒரு செயல், விளையாடுறது வந்து ஒரு செயல். வானு கூப்பிடுறது வந்து எழுந்து வர்றது வந்து ஒரு செயல். போ அப்படின்னு சொல்கிறதுனால எந்திரிச்சு போகிறதும் ஒரு செயல். இவ்வாறு செயலை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து வினைச்சொல் என அழைக்கப்படுகிறது. இடைச்சொல். பெயர்ச்சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல் என அழைக்கப்படுகிறது. இது வந்து தனித்து இயங்காது. ஒரு பெயர்ச்சொல் அல்லது வினைச்சொல்லுக்கு முன்பாகவோ நடுவிலோ அல்லது இறுதியாகவோ சார்ந்து வரும், ஒற்றி கொண்டு வரும், இவ்வாறு வரக்கூடிய சொல்லை வந்து இடைச்சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, முதல்ல வந்து உம் எனும் சொல்லை வந்து உதாரணமாக கொடுத்துருக்காங்க. தந்தையும் தாயும், இல்லை தந்தை தாய், இது ரெண்டுமே வந்து ஒரு பெயர் சொல். இதில் தாய் குட்டல் உம், தாய் எனும் பெயர் சொல்லும், உம் எனும் இந்த இடைச்சொல்லும் சேர்ந்து தாயும் என ஆனது. இவ்வாறு ஒரு பெயர்ச்சொல்லையோ அல்லது வினைச்சொல்லையோ சார்ந்து வரக்கூடிய சொல் வந்து இடைச்சொல் என அழைக்கப்படுகிறது. இது வந்து தனித்து இயங்க முடியாது. இவ்வாறு இந்த மற்று எனக்கூடிய இந்த இடைச்சொல்லானது இங்கு முதலாவதாக வந்திருக்கிறது. இறுதியாக ஐ எனும் இடைச்சொல். திருக்குறளை. திருக்குறள் கூட்டல் ஐ, இதை சேர்க்கும்போது தான் இந்த திருக்குறளை அப்படின்றது கிடைக்குது. இங்கே ஐ என்பது வந்து ஒரு இடைச்சொல். உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது வந்து உரிச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டு வந்து மா. மா என்பது வந்து ஒரு உரிச்சொல். நகரம் என்பது வந்து ஒரு சாதாரண ஒரு பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல்லினுடைய அந்த தன்மையை மிகுதிப்படுத்த வருவதற்காக இந்த மா எனும் உரிச்சொல் சேர்ந்து மாநகரம், ஒரு பெரிய நகரம் எனும் பொருளை தருகிறது. ஒரு பெயர்ச்சொல்லினுடைய தன்மையையோ அல்லது வினைச்சொல்லினுடைய தன்மையையோ மிகுதிப்படுத்த வருவது வந்து உரிச்சொல். மற்றும் ஒரு உதாரணம் வந்து சாலை. இந்த உரிச்சொல்லுக்கு மற்றும் ஒரு உதாரணம் வந்து சாலை. சிறந்தது என்பது வந்து சாதாரணமாக, சிறந்ததாக ஒன்றை குறிப்பிடுவது. சாலை சிறந்ததுன்னா அதை விட அருமையான ஒன்றை குறிப்பிடுவது. இவ்வாறு ஒரு பெயர்ச்சொல்லையோ அல்லது வினைச்சொல்லையோ அவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவதற்காக சேர்வது தான் இந்த உரிச்சொல். இந்த உரிச்சொல்கள் வந்து மா, சாலை போன்ற சொற்கள் வந்து இன்னும் இருக்கிறது.